ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் கொரோனா செகண்ட் வேவ் எவ்வளோ ஸ்பீடாக, எவ்வளோ வேகமாக, எவ்வளோ பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. அதில் நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னை சுற்றி எங்கள் ஊரை சுற்றி இல்லைன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் அப்படி அங்கே பாதி பேர் கோவிடால் ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த விஷயத்தை வச்சு நான் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு விரும்புகிறேன். அதுக்காக தான் என்னென்னா, ஃபஸ்ட் வேவ் கூட செகண்ட் வேவ் வந்து ரொம்ப பயங்கரமாக தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதில், அதுவும் தெரியும். இன்ஜெக்ஷன் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். கோவிட் வேக்சின் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரியும். அது May 1 18 ஏஜ்லேருந்து எல்லோரும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேக்சின் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அது வந்து ஃபுல் நம்ம க்யூர் ஆயிரும், அது கொரோனா வரவே வராது அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அதை ஊசி போட்டோமா அப்புறம் என்ன கொரோனா வரணும் அப்படிங்கிற தைரியம், மாஸ்க் போடுறதில்ல எதுவும் போடுறதில்ல, அவங்க பாடு போகிறாங்க, அவங்க பாடு வராங்க, இதை பற்றியும் கேர் பண்ணிக்காமல் அப்படின்னு வந்துட்டுருக்காங்க, சுற்றிட்டுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி வந்து எல்லாருக்குமே ஒத்துக்க மாட்டேங்குது. சில பேருக்கு வந்து அதில் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. எங்கள் ஊர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பேர் ஊசி போட்டு அடுத்த நாள் சாகிற மாதிரி ஆகுது. இப்போது கூட விவேக் சார் சார் இறந்தது கூட சில பேர் அப்படி சொன்னாங்க, மன்சூரலிகான் சொன்ன மாதிரி சில பேர் அப்படி சொன்னாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, அது வந்து சில பேர் ஒத்துக்க மாட்டீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி உடம்புக்குள்ளே ஏதாச்சும் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா, இல்லை உடம்புக்குள்ளே ஏதாச்சும் பாதிப்பு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊசி வந்து எல்லாருக்கும் ஒத்துக்க மாட்டேங்குது. இது வந்து நம்ம இதை கவர்மெண்ட் எதுவும் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களாலே எதுவும் பண்ண முடியாது. நமக்கே தெரியும், நமக்கே இந்த நோய் என்ன தெரியாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. திடீர்னு ஒன்று வந்துச்சு, 2020 ஃபுல்லாக அழிச்சிச்சு. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, ஊசின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், ஊசின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு 1-2 ஆயிரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களால இருக்க காசெல்லாம் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஊசியை இப்போ கண்டுபிடிச்சி வச்சாங்க. ஊசி ஏதோ கண்டுபிடிச்சாங்க, அவங்களால என்ன முடியுமோ அப்படிங்கிறத அவங்க பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அதுவும் அவங்க சொல்லிட்டு தான் நமக்கு கொடுக்காங்க. அது வந்து க்யூராக ஆயிரும், ஃபுல்லாக உங்களுக்கு வராது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இப்போ உங்களை ஒரு 60% ஃபஸ்ட் டோஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம், செகண்ட் டோஸ் ஒரு எக்ஸ்ட்ரா 20% ப்ரொடெக்ட் பண்ணுன்னு நினைக்கேன். அது எனக்கு கிளியராக தெரில, உடனே அதை அப்படி தான் சொன்னாங்க. அது வந்து அவங்களால என்ன முடியுமோ அதான் அவங்க கொடுக்காங்க. நம்ம உடம்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆல்ரெடி டிஃபெக்ட் இல்லை, உடம்புல எதுவும் பாதிப்பு எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ஊசி போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் அப்படி சாகுறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களே ஒரு 2-3 பேர் ஊசி போட்டு அடுத்த நாளில் ஏதோ ஹார்ட் அட்டாக்கோ இல்லைன்னா ஏதோ வருது. ஸோ இல்லைன்னா ஊசி போட்டு அது வந்து ரொம்ப உடம்பு தாங்க முடியாமல் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பேர் ஃபஸ்ட் டோஸ் ஊசி போட்டு செகண்ட் டோஸ் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க. 2 ஊசியும் கண்டிப்பாக போட்டணும். 1 ஊசி போட்டிங்கன்னா நீங்கள் 2 ஊசி போட்டுடணும். 1 ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் பயம் வந்து உயிர் பயம் வந்து 2வது ஊசி போடாமல் அப்படி பண்ணுறாங்க, அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் வரும். அதுக்காக தான் நீங்கள் ஒன்று உங்கள் பாடியை நீங்கள் ஒரு கம்ப்ளீட் செக்கப் போய்க்கோங்க. ஒரு கம்ப்ளீட் செக்கப், ப்ரெஷர் சுகர் என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக ஒரு கம்ப்ளீட் செக்கப் போய்க்கோங்க. எதுவும் இல்லை கிளியர் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துச்சு, உங்கள் பாடி பெர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக போடலாம். மற்றபடினா நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அது ஊசி போட வேண்டாம் அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு இஷ்டம் தான் போடுங்க, அது எந்த தப்பும் இல்லை, போட வேண்டாம் நான் எதுவும் சொல்ல. பட்டு நம்மளை நம்பி பார்த்துக்கிறது, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வராதுன்னு சொல்ல முடியாது. அது அதனால் நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும். எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோத்துக்கு சோஷியல் டிஸ்டன்ஸாக இருக்கோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு நல்லது. ஊசியால் ஊசி போட்டாலே எதுவும் ஆகாது அப்படிங்கிறது இல்லை, நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்கிறது தான் இருக்குது. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும், அது மெயின் விஷயம். இப்போது லாக்டவுனுக்கு அவங்க படிப்படி ஸ்டெப்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். இப்போது ஒன்று April 26 ஒன்று கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட் லாக்டவுன் படிப்படி வருமாங்கிறது தெரியல, ஏன்னா இன்றைக்கி கர்நாடகாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கர்நாடகாவில் 14 ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, கம்ப்ளீட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நமக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு தெரியும். இந்தியா ஃபஸ்ட்டு 14 லாக்டவுன் தான் 2020 ஆரம்பித்தாங்க. 14 எப்படி ஒரு வருஷமாக ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும். அதனால் இந்த வாட்டி எப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகுதுவங்க, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிலவம்பு கஷாயம் குடிங்க, அதுவும் டெய்லி குடிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. அதனால் டெய்லி குடிக்கிறீங்களோ இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்ல டயட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடுங்க. உங்களை எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுக்கணும், உங்களை எவ்வளோ ப்ரொடக்டிவாக, எவ்வளோ சக்தி உள்ளவங்களா உங்களால் உங்களை வச்சுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. வீட்டிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஆனால் எல்லோரும் ஒன்றா இருப்போம், ஒன்றா இருந்தே இதை வரட்டி அடிப்போம். எந்த நெகட்டிவிட்டி வச்சோம் இப்படி ஆயிருமோ அப்படிங்கிறது எந்த பயமும் எதுவும் தேவையில்லை. நம்மளை பார்த்துக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்போ பாசிட்டிவாக இருப்போம். இது என்ன ஒரு அட்லீஸ்ட் ஜஸ்ட் ஒரு வைரஸ் தானே, அது பாட்டு வந்துச்சு அதுவே போவோம், ஒன்றா சேர்ந்து துரத்துவோம். நம்ம எல்லோரும் நம்மளை நம்ம பாதுகாத்துப்போம், அதுக்கே காண்டாகி போயிடும். இன்னும் எல்லோரும் பாதுகாப்பாக தான் இருக்கானு போல.
ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு டைம் போயிட்டே இருக்கும். ஒரு வருஷம் ஆனாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ளே சயின்டிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து இன்னொரு பயங்கரமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிடலாம், எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு வருஷம் நம்ம என்ன நடந்தாலும் சரி நம்மளை நம்ம பார்த்துப்போம், அவ்வளோதான். அதனால் எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க, இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, இது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்மளை நம்பிக்கையாக வச்சுக்கிட்டா போதும், உங்களை நீங்களும் நம்பிக்கையாக வச்சுக்கோங்க. 2020 எதிர்பார்க்காத விதமாக வந்துச்சு, அந்த ஒரு வருஷமே நம்ம எவ்வளோ ஹோப்போடு எவ்வளோ ஜாலியாக நிறைய பேர் வீட்டிலேருந்தே போக்கிட்டோம். அந்த மாதிரியே இப்போவும் என்ன நடந்தால் நம்ம ஜாலியாகவே இருப்போம். ஸோ ஓகே, சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, எவ்வளோ என்டர்டெயின் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. எதை பற்றியும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க, அவ்வளோதான். மாஸ்க் போட்டுக்கோங்க, மாஸ்க் தான் முக்கியம். எங்கே போனாலும் சேஃபாக இருங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் வெளியே போங்க, மற்றபடி எவ்வளோத்தையும் உங்களை ஹைஜீனாக வச்சுக்கணுமோ அவ்வளோத்தையும் வச்சுக்கோங்க. ஸோ டாட்டா, பாய் பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.